நம்மளாமே ரொம்ப பிரேக்கிங் நியூஸ் யூஸ் ஆகிடும். ரொம்ப நாளாகவே பிரேக்கிங் நியூஸ் வராமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பிரேக்கிங் நியூஸ், எவ்ரி அவர் பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அது கொரோனா வைரஸ் பற்றி, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கே மணிப்பால் மருத்துவமனை சேலத்தில் இருந்து டாக்டர்ஸ் நாங்கள் இங்கே கூட்டியிருக்கோம். இது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கிற காமன் டவுட்ஸ் மீன்ஸு அதை பற்றி கிளியர் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கோம். நான் வந்து டாக்டர் ராஜசேகர், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட். மற்ற டாக்டர்ஸ் அவங்கவுங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறேன். நான் டாக்டர் சங்கேஸ்வரன், பொது மருத்துவர், எம்டி, ஜென்ரல் மெடிசன். நான் டாக்டர் அசோக்குமார், சிறுநீரகத்துறை சிறப்பு மருத்துவர். நான் டாக்டர் ஜி அருள் ராமகிருஷ்ணன், அவசர சிகிச்சை. நான் டாக்டர் சுதர்ஷனம், பச்சிலம் குழந்தைகள் குழந்தைகள் சிறப்பு மருத்துவர். நான் டாக்டர் நம்ரதா, ஹெட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் அட் மணிப்பால் சேனா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா டிவியில் எல்லா பத்திரிகைகளில் கொரோனா வைரஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் சைனாவிலேருந்து வுஹான் மாநிலத்திலேருந்து இப்போ உலகம் பூரா பரவி இருக்குங்கிறது தெரியும். அது எப்படி மேற்கொள்கிறதுங்கிறதுக்காக எல்லா நாடுகள்லையும் மெஜாரிட்டி ஆஃப் தி கண்ட்ரீஸில் இப்போ வந்து ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற வரையில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத பற்றி, ஒன்று அறிகுறிகள், இந்த வியாதியுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அதாவது இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு மூக்கில் சளி வரலாம், மூக்கடைப்பு, தொண்டை வலி, காய்ச்சல், கொஞ்சம் சீரியஸான பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூச்சு திணறல் வரை நமக்கு ஏற்படலாம். ஆனால் வந்து சாதாரணமாக பெரும்பாலானவர்களுக்கு வந்து மூக்கடைப்பு, தொண்டை வலி, காய்ச்சல் இந்த சிம்டம்ஸாக வரும். இந்த சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த வைரஸ் தாக்கத்தினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு இரும்பல் இருக்குமா? இரும்பல் இருக்குமா? மற்ற இன்ஃபெக்ஷன் மாதிரி சளி அதிகமாக வருமா? வெறும் இரும்பல் மட்டுமா இருக்கு? இரும்பல் இருக்கும் சார். ஆனால் வந்து செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதாவது வந்துச்சுன்னா சளி வரலாம், ஸ்கூட்டம் வரலாம். பட் வந்து காஃப் இருக்கும், காஃப் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கிற ஹெல்ப்லைன்லையோ அல்லது நம்முடைய குடும்ப மருத்துவர்களையும் முதலில் நம்ம வந்து டெலிஃபோனில் பேசிட்டு அவர்கள் நம்மளை அழைத்தால் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து நம்ம பரிசோதனை செய்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கு? குழந்தைகளுக்கும் இதே பெரியவங்களுக்கு இருக்க அறிகுறினா காய்ச்சல், தொண்டை வலி, இருமல், இது மூணும் இருக்கலாம். ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது மூச்சுத்திறன்களும் ஏற்படலாம். ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாத்துக்குமே அந்த நுரையீரல் பாதிப்பு தான் முதல்ல அதிகமாக இருக்கு. ஓகே, என்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தாக்க நம்ம வந்து ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்ச்சல், இருமல், சளி இதெல்லாம் வரும். அப்படி இருக்கிறவங்க அவங்க வீட்லேயே இருக்கலாம், மாத்திரை அவங்க கிட்ட அவங்க வீட்லேயே இருக்கலாம். தேவைப்பட்டால் அவங்களுடைய டாக்டர்கிட்ட ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு காய்ச்சல், இருமல், சளியோட சேர்ந்து மூச்சு தொந்தரவும் சேர்ந்து வரும்போது அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியிருக்கும். அங்க வரும்போது நாங்க அவங்கள பார்த்துட்டு மூச்சு தொந்தரவு இருக்கு, அவங்களோட ஆக்சிஜன் லெவல்லாம் பார்த்துட்டு செப்பரேட்டா ஐசோலேட் பண்ணி பண்ண வேண்டியது. சாதாரண காய்ச்சல், இருமல், சளிக்கு மருத்துவமனைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அங்க சாதாரண வீட்லேயே இருக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க ஏதாவது மாத்திரைகள் எடுத்துக்கணுமா? என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்? மாத்திரை ஏதாவது மாத்திரைகள் சொல்லும் போது வெறும் காய்ச்சலுக்கு அவன் சாப்பிட்ற பேக்சிட்டமால் மட்டுமே போதும். மற்றபடி உணவு பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவு, நீர் ஆதாரம் நிறைய சாப்பிட்டு சத்தான உணவுகள் சாப்பிட்டு இருந்தாலே போதுமானதாக இருக்கும். யாருக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாக இருக்கும்? இந்த கிருமி தாக்கம் வந்து ஒரு சிலருக்கு வந்து தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க். தாக்கம் ஜாஸ்தியா யாருக்கெல்லாம் இருக்கலாம்னா சிறு குழந்தைகள், 12 வயசு கீழே இருக்கவங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், முதியவர்கள், டயபெட்டிஸ், நீரழிவு நோய், ப்ரெஷர்ஸ், பிபி, இருதய பிரச்சனை முன்னாடியே இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை, ஆல்ரெடி சிறுநீரக பிரச்சனைக்கு மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், இதெல்லாம் இல்லாமல் ஆஸ்த்மா, நுரையீரல் பிரச்சனைகள் முன்கூட்டியே இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருக்கும். அதனால இவங்களுக்கு இந்த கிருமி தொற்று வரக்குள்ள பாதிப்புகள், பக்க விளைவுகள் ஜாஸ்தியா வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்ப நம்ம வந்து வர பேஷண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயமா இருக்கு, என்ன பண்ணணும், நம்மள பாதிக்குமா என்ன. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பயப்பட வேண்டியது இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து
இப்போ மற்ற கண்ட்ரிஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது 80% மேலே வர்றது வந்து மைல்டு டிசீஸாக தான் இருக்கு. 20% தான் வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு கிருமி தாக்கம் அதிகமாகி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ இந்த சீரியஸான பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க மூச்சுத்திணறலோட, அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் நம்ம கொடுக்க வேண்டியது? மூச்சுத்திணறலோட ஒரு நோயாளி வரும்பொழுது அவருக்கு வந்து அந்த கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்து அதற்கான மருத்துவ ரத்த பரிசோதனையும் அதே மாதிரி இந்த தோட்ஸ் சொல்லக்கூடிய அந்த தோட்ஸ் பரிசோதனையும் செய்ய வேண்டும். அது அதே போல் ட்ரீட்மெண்ட் தாக்கா நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தி அவருடைய ரத்த அழுத்தம் மற்றபடி அவருடைய ரத்த அணுக்கள் இது எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். அவருக்கு தேவைப்பட்டால் செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டும். செயற்கை சுவாசம் கொடுத்து தேவைப்பட்டால் ஆன்டிபயோட்டிக்ஸ் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கொடுத்து சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸ் போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கிட்னி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினால கிட்னி பாதிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு டயாலிசிஸ், இந்த மாதிரி அதே மாதிரி நுரையீரல் பாதிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு வந்து வெண்டிலேட்டர், இந்த மாதிரி சிம்டமேட்டிக்காக சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நோயாளியை நம்ம அந்த நோயிலிருந்து குணப்படுத்த முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உலகம் பூரா இருக்கு நிறையா, நீங்கள் வந்து பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, சில கண்ட்ரீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இட்டாலியில் பார்த்தாக்க அதிகமான ஈவன் சைனாவோட அதிகமான டெத் நடந்திருக்கு இந்த கொரோனா வைரஸ்னால. அதனால் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இது வந்து நிறையா பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இட்டாலியில் இருக்க மாதிரியோ ஈரானில் இருக்க மாதிரியோ இந்தியாவில் வந்தால் அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு ஒரு மருத்துவமனையும் தயார் நிலையில் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வாட் சார்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூ ஹவ் டேக்கன் ஆஸ் எ மெடிக்கல் சூப்பர்வைசர், வாட் இஸ் யுவர் ஹாஸ்பிடல் ரெடி டு டேக்கிள் லாட் ஆஃப் மாஸ் கொரோனா வைரஸ் பேஷண்ட்ஸ்? Firstly, of course, by the direction of the Government of India and through the Ministry of Health and Family Welfare, we've been asked to look at the isolation facility and the way we will be screening whoever is going to enter. So as per the norms and how the guidelines are shared, we will be screening each and every cases coming to the hospital and then thereby categorizing them based on the severe respiratory symptoms. And then we have allocated isolation facility within the hospital based on our bed strength, and we have also procured the necessary protective equipments that are needed. Of course, these are times when there are limitations on all of these protective equipments. However, we are prepared, and we also have communicated that we will be using these very judiciously in these times of crisis. But as a hospital, we are ready and geared to take on this responsibility. இது மாதிரி எல்லா மருத்துவமனைகளுக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து எல்லாமே ப்ரிப்பேர் நிலையில் இருக்கு. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விதத்துல பயப்படணும், ஒரு விதத்துல பயப்படக்கூடாது. வந்தாக்க 80%க்கு எந்த பாதிப்பு இருக்காது. அந்த 20% பேஷண்ட் வரும்போது அவங்கள சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லா மருத்துவமனைகளையும் இப்போ தயார் நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி இப்போ ஊரடங்கு சட்டம் 144 இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது, நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது, நிறையா கண்ட்ரீஸில் இது ஃபாலோ பண்ணுறாங்க. இது எதுக்காக இந்த ஊரடங்கு சட்டம் தேவை? இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக விஷயம், அதாவது இந்த வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது எதுக்குன்றது புரியும். இந்த வைரஸால் வந்து தன்னிச்சையாக உயிர் வாழ முடியாது. இதுக்கு வந்து மனித உடம்போட செல்களோட அட்டாச் ஆனால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஸோ இந்த வைரஸ் கிருமி ஒரு உயிரற்ற பொருள் மேலே அட்டாச் ஆகுது படிக்கிறப்ப அங்கே வந்து மேக்சிமம் அதிகபட்சமாக 12 மணி நேரம் வரைக்கும் தான் அதால் உயிர் வாழ முடியும், 8-12 மணி நேரம். ஸோ அரசாங்கம் வந்து எதுக்கு ஊரடங்கு தடை உத்தரவு போடுறாங்கன்னா ஒரு வைரஸ் கிருமி தாக்கம் இருக்கிறவங்க வெளியில் வர்றப்ப அவங்கள்ட்ட இருந்துருக்க அந்த கிருமி மற்ற உடம்புகளுக்கு அப்படியே பரவ ஆரம்பிக்கும். அதனால தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வருமும் காப்போம். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் நம்ம 20% தான் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படும், ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு அந்த 20%ங்கிறதே ஜாஸ்தி. அவ்வளோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு இதெல்லாம் நம்மளால் பேர் பண்ணுறது சிரமமாக இருக்குங்கிற காரணத்தினால தான்
இவ்வளோ ஏர்லியாக கவர்மெண்ட் வந்து 144 தடை உத்தரவு போட்டு யாரும் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், 5 பேருக்கு மேலே குழுவாக நின்று பேசாதீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசக்குள்ள மினிமம் 3 feet 3 அடி டிஸ்டன்ஸில் நின்று பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் காரணம் அந்த கிருமிக்கு ஒரு மனித உடம்போட ஒட்டுதல் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம எல்லாரும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த கொரோனா கிருமி தாக்கத்திலிருந்து நம்மளால் வென்று வர முடியும். எனக்கு வராது, என்னோட உடம்புக்கு எது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு நிறைய 20, 30, 40 வயசில் இருக்கவங்க நினைக்கலாம், உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மூலியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ வயது முதியவர்களுக்கோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நீரழிவு நோய் நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்கோ வந்தால் அவங்களுக்கு அது மோசமாகும். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினச்சி உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருந்து மினிமம் கவர்மெண்ட் சொல்கிறது 1 நபர் தான் வீட்டை விட்டு வெளியில் வரணும். அவருமே எதுக்கு வரணும்னா அத்தியாவசிய பொருட்கள் அதை வாங்குறதுக்கு வந்துட்டு அவரும் உள்ள போயிடும் அப்படின்ற காரணம் வந்து இந்த கிருமி தாக்கம் கிருமி தொட்ட அதிக அளவில் பரவாமல் இருக்கிறத நிறுத்துறதுக்காக. இப்போ ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சர் நினைச்சா மட்டும் பத்தாது, ஒரு ஒரு குடிமகனும் இதுல இன்வால்வ் ஆனா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம இந்தியா மீண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அதனால எல்லாருக்கும் குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம நம்மளால மற்றவர்களுக்கு 1% ஒரு 3 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது குழந்தையா இருந்தாலும் சரி, 2 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 90 வயசு தாத்தாவா இருந்தாலும் அவர் மூலியமாக மற்றவர்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப லீவுனாலே கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து தடை போட்டிருக்காங்க, அவங்களை எப்படி என்கேஜ் பண்றது? பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். நார்மலா வீட்டுல ஒரு குழந்தை இருந்தாலே கஷ்டம், அது இல்லாமல் இந்த மாதிரி கூட்டு குடும்பம் இல்லை அந்த ஃபிளாட்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க, நிறைய குழந்தைகள் இருப்பாங்க, ரோட்ல போய் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவங்க வந்து எப்படி குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றது? இந்த 144 தடை வந்ததால் குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, சேர்ந்து விளையாடலாமா என்ன பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகமா இருக்கு. இதில் என்னன்னா இந்த மெயினாக எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் தான் எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து விளையாடலாமா வேணாமா அப்படின்ற கொஸ்டின் சொல்கிறாங்க. பெட்டர் வந்து ஒரு 5 குழந்தைங்களுக்கு மேலே சேர்ந்து விளையாடுறத அவாய்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைம் பேரண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்பயுமே லைஃப்பில் கிடைக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாது. அதனால் ரெண்டு பேரண்ட்ஸுமே உங்கள் கிட்ஸை ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுங்கள், நிறையா இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜ் அபவுட் கொரோனா வைரஸ் பற்றி நிறைய அனிமேட்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு இந்த உங்கள் குழந்தைங்களுக்கு அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் பசில் கேம்ஸ், அப்புறம் இந்த பழைய காலத்து தாயம் பரமபதம் இதெல்லாம் மறந்து போன கேம்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கிட்ஸை வச்சு விளையாடலாம். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணி விளையாடுறாங்க, அதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாமே பண்ணுறதால வி கேன் சப்போர்ட் அவர் சோஷியல் சொசைட்டி. முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்னா தாத்தா பாட்டிப்பாங்க, அது அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் ரூல்ஸ் போடுவாங்க, தாத்தா பாட்டி தான் வந்து அவங்களுக்கு செல்லமாக இருப்பாங்க. அதனால குழந்தைகள் எப்பயுமே ஓடி போய் தாத்தா போய் பாட்டி தான் கட்டி பிடிப்பாங்க போட்டுருந்தாங்க. அதுதான் இங்கே இருக்கிற டேஞ்சர். ஏன்னா குழந்தைகள் மூலியமாக பெரியவர்களுக்கு இது பரவலுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால உங்கள் தாத்தா பாட்டிகளுக்கும் அம்மா அப்பா பெரியவர்களுக்கும் இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும், குழந்தைகளுக்கும் அது மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்து அந்த இன்ட்ராக்ஷன் பாண்டிங் வந்து தூரமாக இருந்தே விளையாடலாம் பாண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி சிம்டமேட்டிக் குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருமல் காய்ச்சல் இருந்தால் அவங்களுக்கு பெரிய வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட இருந்து ஐசோலேட் பண்ணி குவாரண்டைன் பண்ணி வைக்கிறது நல்லது இந்த பீரியடில். அது சாதாரண காய்ச்சலாக கூட இருக்கலாம், கொரோனாவாகவும் இருக்கலாம். அதுக்கு பெட்டர் வந்து வயது முதியவர்கள் தாத்தா பாட்டி கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணி வைக்க. இப்போ நம்ம சொல்கிறவங்க வந்து உங்களுக்கு இருமல் சளி இருந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவையில்லைங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் தனிமைப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் யாராவது விளக்கமாக சொல்லணும், தனிமைப்படுத்தினா என்ன, வீட்டில் அவங்க எப்படி இருக்கணும்? தனிமைப்படுத்திங்கன்னா இவங்க என்னென்னா அந்த நோய் தொற்றுக்கு காரணம் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் க்ளோஸ் கான்டாக்டில் வர்றது தான். ஸோ தனிமைப்படுத்தி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ரூம்,
அந்த ரூம்ல அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபுட்டு எல்லாமே அந்த ரூம்குள்ளதான் போகணும். அவங்க வந்து ஒரு நோய் தொற்று இருக்கிறவங்களாவே நினைச்சு பாவிச்சு தான் அவங்க, அது பேர் தான் சோசியல் ஐசோலேஷன். அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு. இது வந்து மினிமம் 14 டேஸ் நம்ம சொல்ற பீரியடு. ஏன்னா அந்த நோய் தொற்று வரவங்க, அறிகுறி இருக்கிறவங்க, அறிகுறி இல்லாம இருக்கவங்க, ஏசிம்டமேட்டிக்கா இருக்கவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் கிருமி பரவறதுக்கான அதிகபட்ச நாட்களா இதை நம்ம சொல்றோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த 14 டேஸ் வந்து குவாரண்டைன் பண்ணிக்கிங்க உங்களே, உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கிங்கன்னா இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாக்க 80% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் நீங்கள் சொல்கிற கைட்லைன் பண்ண முடியாது, தனி ரூம் கிடைக்காது. நிறையா ஃபேமிலி வந்து ஒரே ரூமில் என்டையர் ஃபேமிலி இருக்காங்க, தனி பாத்ரூம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கு? ஜென்ரல் ஒப்பீனியன் யாருமே தான் போயிருக்காங்க. அவங்க கிராமத்துக்கு போயிருந்தாங்க சார், அதாவது கிராமத்தில் பக்கத்தில் அவங்க ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டரில் அவங்களோட வில்லேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வில்லேஜ் தான் காற்றோட்டமான இடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் அவங்க தங்களை தனிமைப்படுத்திக்கலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் அவர்கள் சொந்தமாக தன்னுடைய டூவீலர்லேயே அவங்க தன்னுடைய அருகில் கிராமத்துக்கு போயிட்டு அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். மற்றபடி சின்ன வீடு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் அப்படின்னா அது வந்து அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாரும் அந்த வீட்டில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக பேசிட்டு கிடையாது. இல்லை பட் அது வந்து அட்வைஸ்ஃபுல் இல்லைனாலும் அந்த சூழ்நிலை இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்லம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே தான் இருந்தாங்க, அவங்க எங்கேயுமே போக முடியாது. அப்போ நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த முடிஞ்ச அளவு அந்த இடைவெளி ஒரு 2 அடி இடைவெளியை த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த சந்தேகம் இருக்கிற பேஷண்ட்ஸ், இப்போ அவங்களுக்கு அந்த 4-5 பேர்லேயே ஒருத்தருக்கு இரும்பல் சளி இருந்தாக்க அவங்க வந்து உபயோகிக்கிற பொருள்களை வந்து கவனமாக நம்ம கிளீன் பண்ணிட்டு பாத்ரூம் அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த பர்சன் போகும்போது நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து எல்லாருமே கிராமத்துக்கு போக முடியாது, எல்லாருமே வேற வீடு தனிமைப்படுத்துற மாதிரி இருக்க முடியாது. குவாரண்டைன் பண்றது ரொம்ப முக்கியமானது. என்டையர் ஃபேமிலிக்குமே அந்த வைரஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பாவிச்சுட்டு அவங்க மற்றவங்களோட கான்டாக்ட் வராமல் இருக்கிறது பெட்டர். இந்த என்டையர் ஃபேமிலி ஒரு 14 டேஸ்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அது பரவாயில்லை. I think we should also follow our hand washing as many times as possible. We have to wash our hands and we have to follow the cough etiquettes. I think with these minimum things, I think we can still go a long way. ஹேண்ட் வாஷிங் வந்து இப்போதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், முன்னாலேயுமே முக்கியம். அதை பற்றி யாருமே நம்ம வந்து இது பேசுறது கிடையாது. இன்னொரு முக்கியமாக மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, இந்த ஹேண்ட் வாஷிங்கிறது இந்த கொரோனா முடிகிற வரலும் இல்லை, இது எப்பயுமே நம்ம வந்து பாவிச்சாக்க நமக்கு வந்து கிருமிகளோட தொற்று இந்த வைரஸ் கொரோனா இல்லை மற்ற வைரஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியானதுனால நீங்கள் இந்த ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை வந்து இப்போ மட்டும் ஃபாலோ பண்ணாம இது ஒரு வாழ்க்கை முறையாகவே நீங்கள் இதை வந்து பாவிக்கணும்னு தான் என்னுடைய விருப்பம். மற்ற மருத்துவர்களுடைய விருப்பமும் அதுதான். வேற ஏதாவது சொல்றதுக்கு டயட்ல வந்து நம்ம என்ன மாதிரி டயட் டைம்ல சொல்லுங்க. டயட்ல வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட், அடிப்படை புரோட்டீன் கார்போஹைட்ரேட் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இது எல்லாமே நம்மளுடைய டயட்ல பேலன்ஸ்டு டயட் ஆகணும். தண்ணி நிறைய குடிக்கணும், காய்கறிகள் கீரைகள் பழவகைகள் இது எல்லாத்தையும் நம்ம நிறைய சேர்த்திக்கணும். அதே மாதிரி ஸ்மோக்கிங் கண்டிப்பாக அந்த சமயத்தில் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. ரெகுலர் டெய்லி ஒரு காலையில் ஆஃப் அன் அவர் சாயந்தரம் ஆஃப் அன் அவர் ஒரு ஏரோபிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சாதாரணமான வீட்டுக்குள்ளேயே ஒரு வாக்கிங் போகிறது, வீட்டுக்குள்ளேயே ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க டயட்டிங் பற்றி நிறைய நெட்டில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக வந்து இப்போ எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், எங்கள் டாக்டர் நான் 3 வேளையும் லெமன் ஜூஸே குடிக்கணுமா, விட்டமின் சி நிறையா இருக்குது, இதை சாப்பிட்டுமா அதை சாப்பிட்டுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது வந்து நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா வச்சிருக்கிறது தான். இந்த கொரோனா வைரஸ் வரதுக்குனாலே நம்ம இதெல்லாம் செஞ்சிருந்தோம்னா நமக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். அதுதான் வந்து டயட்டோட இது வந்து நம்மளுடைய ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான் நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய வைரஸை முற்றுமாக வரத தவிர்க்காது. நம்மளுடைய பாடி வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுதான். அதனால நிறைய பேர் கேட்கறாங்க, இதெல்லாம் சாப்பிட்டேன்னா 2 நாள் என்னுடைய இம்யூனிட்டி நல்லா ஆயிடுமா அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா ஆயிடுவாங்க இந்த காலம் நம்ம செய்து கொண்டே வந்திருக்கோம். இப்போவாத நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த நோய் தாக்கத்துல இருந்து நம்ம எளிதில் வெளிவரதுக்கு ஏதுவாக இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக பாதுகாப்போம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சாதாரண பச்சை காய்கறிகள் இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குது. இதை உட்கொள்ளும் பொழுது இந்த நோயினுடைய தாக்கத்துல இருந்து நம்ம வெளியில வரதுக்கு ஏதுவாக இருக்கும். நோய் தாக்கம் வராமையும் நம்மளால
தற்காத்துக் கொள்ள முடியும். மிக முக்கியமான கடைசி கேள்வியா கூட அது இருக்கலாம், இல்லை எங்களுடைய அறிவுரையா இருக்கலாம். இதுல என்னன்னா நிறைய வந்து இப்ப வந்து இந்த குளோரோக்வின் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரை வந்து இப்ப எல்லா கடைகளையும் தீர்ந்து போச்சு, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து யாருமே அறிகுறியே இல்லை, எனக்கு தடுத்துரும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் சாப்பிட்டா எனக்கு கொரோனா வைரஸ் வராது அப்படின்னு மக்கள் பொதுமக்கள் ஈவன் சம் டாக்டர்ஸ் கூட இதை எடுத்துட்டு இருக்காங்க. இதனுடைய கைட்லைன்ஸ் என்ன? இப்ப ஹைட்ராக்சி குளோரோக்வின் இந்த மருந்து இது வந்து அதாவது நோய் பாதிக்கப்பட்டவரோடு நாம் பழகி இருந்தாலோ அல்லது நோய் பாதிக்கப்பட்டவருக்கு சந்தேகத்துக்கு இடமானவரோடு நாம் பழகி இருந்தாலோ அல்லது மருத்துவமனை பணியாளராக இருந்தாலோ மட்டும்தான் இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர ஏனைய பொதுமக்களுக்கு இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் தேவையில்லை என்பதுதான் இப்படியே இப்போ கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ். அதனால நோய் பாதிக்கப்பட்டவரோடு நாம் பழகி இருந்தாலோ நோய் பாதிக்கப்பட்டவர் என்று சந்தேகத்துக்கிடமானவரோடு நம்ம பழகி இருந்தாலோ மருத்துவமனை பணியாளராக இருந்தாலும் மட்டும்தான் இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருத்துவமனை பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இவர்கள் எல்லாம் அனைவரையும் உள்ளடக்கியது இவர்களுக்கு இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் தேவைப்படுகிறது. இப்ப இவர் சொல்றாரு இப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சார், 10 வயசு கம்மியா இருந்த குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் கைட்லைன்ஸ் எதுவும் வரல சார், ஹைட்ராக்சி குளோரோக்வின் கொடுக்கணும் கைட்லைன்ஸ் இருக்கு. அவங்களோட உணவு பழக்கங்கள் தனிமைப்படுத்தல் இது ரெண்டும் இருந்தாலே போதுமானது குழந்தைகளை பொறுத்தவரைக்கும். முக்கியமாக இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் இது வந்து ப்ரொஃப்ளாக்சிஸ்ங்கிறது ப்ரொஃப்ளாக்சிஸ் ட்ரீட்மெண்ட். ப்ரொஃப்ளாக்சிஸ்ங்கிறது வந்து அந்த வைரஸ் நோய் நமக்கு வரத்துக்கு முன்னாலேயே அந்த மாத்திரைகளை எடுத்தால் நமக்கு வைரஸ் வராது அப்படிங்கிறது தான் இப்போ பொதுமக்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து த்ரூஅவுட் த வேர்ல்டு எந்த கண்ட்ரிலையுமே ப்ரொஃப்ளாக்சிஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ப்ரூஃப் கிடையாது, சயின்டிஃபிக்காக இந்த வந்து வைரஸ் வராமல் தடுக்குங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ப்ரூஃப் லிமிட்டடாக அதுவுமே வந்து 100% கிடையாது, லிமிட்டடாக இருக்கிறது வந்து சிகிச்சை. அதாவது ரொம்ப சீரியஸான சிம்டம்ஸோட ஒரு ஐசியூவில் மூச்சுத்திறனோட வந்து வென்டிலேட்டர்லாம் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு சில ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் அதாவது அந்த வைரஸ்க்கு எதிர்ப்பாக வேலை செய்யக்கூடிய ட்ரக்ஸோட சேர்த்து இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் கொடுத்தாக்க வேலை செய்யுங்கிறது ஒரு எவிடன்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் இருக்குது. இதுதான் எல்லா கண்ட்ரீஸ்லையும் சொல்கிறாங்க. பட் ப்ரொஃப்ளாக்சிஸ் அப்படின்னா வராதுக்கு முன்னாலேயே நம்ம எடுக்கிறதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை. இந்தியாவில் மட்டும்தான் டாக்டர் சொன்ன மாதிரி அது இந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஐசியூவில் பேஷண்ட் இருக்குது, இப்போ நிறையா ஒரு 4-5 டாக்டர்ஸ் எப்படி பார்க்க வேண்டியிருக்கும், 4-5 செவிலியர் டியூட்டி வைஸ் ரோட்டேட் பண்ணும்போது பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ ஐசியூ க்ளீன் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஹவுஸ்கீப்பிங், அவங்க எல்லாமே அந்த பேஷண்ட்டோட கான்டாக்டில் வர்றதுனால இவங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹை ரிஸ்க் குரூப். இவங்களுக்கு மட்டும் அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அதுவும் வந்து டோஸ்டேஜ் வந்து தப்பாக பப்ளிக்கில் பரவிக்கிட்டு இருக்கு. அது வந்து 400 mg ஒரு நாளைக்கு 2 டோஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் வாரத்துக்கு 400 mg ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு 7 வாரமும். இப்போ ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க 3 வாரமும் எடுக்கணுங்கிறது தான் இப்போ இந்தியாவுடைய கைட்லைன்ஸ். அதனால் இது பாதிப்பு இல்லாதவர்கள் இதை எடுக்கிறதுனால தடுப்புத்தன்மை இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் கிடையாது இன்று வரை, அதுதான் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். இதுதான் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டோஸை தப்பாக எடுக்கிறதுனால தேவையில்லாமல் மற்ற வியாதிகள் இருக்குது, இப்போ ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஒரு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த மாத்திரையை எடுக்கும்போது அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்டுக்காக வைத்தியம் செய்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். இந்த குளோரோக்வினோட அட்வர்ஸ் எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் வரலாம்? இது என்னென்னா ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படிங்கிற இந்த மாத்திரை வந்து இந்த டோஸில் ஆக்சுவலாக இது வந்து முடக்குவாதம் பிரச்சனைகளுக்கும் மலேரியா அது அந்த பிரச்சனைகளுக்கான ட்ரீட்மெண்ட். இது ரொம்ப ஜாஸ்தி டோஸில் போகிறப்ப இது வந்து கண்ணை பாதிக்கலாம், அப்புறம் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயரியா வரலாம். இதில் என்ன மெயின் பிரச்சனைனா இது வந்து மெயினாக கிட்னி தான் ஃபில்டர் பண்ணி வெளியேற்றும், அதனால் முன்னாடியே கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கிறவங்க, டயாலிசிஸ் பேஷண்ட்ஸு, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இந்த டேப்லெட்டை அந்த டோஸில் எடுக்கவே கூடாது. உதாரணத்துக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்து டயாலிசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் இந்த சார்சன் அந்த டோஸில் எடுத்தாங்கன்னா இந்த மாத்திரையினாலேயே அவங்களுக்கு இருதய கோளாறோ
கண்ல கண் பார்வை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால முற்கூட்டியே மருத்துவ பிரச்சனைகள் இருந்து ஆல்ரெடி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க அவங்களோட பிரைமரி கன்சல்டன்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் தயவு செய்து இந்த மெடிசனை போய் ஓவர் தி கவுண்டர் டைரக்டா மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போட வேண்டாம். கரெக்ட். இப்ப அது மட்டும் இல்லாம சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாத்திரைகள்னால சைட் எஃபெக்ட்ஸ்ல இப்ப தலையில இருந்து பாத்தீங்கன்னா மூளை பாதிப்பு வந்து சில பேருக்கு வலிப்பு மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு மஞ்சக்காமால வரலாம், சில பேருக்கு கண் பாதிப்பு ரெட்டினோபதின்னு சொல்லி அவங்க வந்து பிளைண்ட் ஆகிறதுக்கு கூட கண் தெரியாமல் பார்வை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாம அதிகமான டோஸ் எடுக்கும் போது வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி கிட்னி பாதிப்பு வரலாம், அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்டது கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாத்திரைகள் அது வந்து ரொம்ப கசக்கும், சில பேருக்கு வாந்தி நிக்காம வாந்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பேதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்னால இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் நான் ரீசெண்டா ஒரு இதுல ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். இப்ப ஆப்பிரிக்கால நிறைய பேர் இந்த மாதிரி இதை தெரிஞ்சு ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இப்ப வந்து நிறைய பேர் இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்காக இப்ப வந்து வந்து அட்மிட் ஆகிறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் வந்து அட்மிட் ஆகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதனால இது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அந்த வைரஸ் நம்ம உடம்புல இருக்கும் போதுதான் அது வேலை செய்யுது, செல்லுக்குள்ள போய் அந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் செல்லுக்குள்ள போய் நம்மளுடைய செல்லுல சில மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த வைரஸ் வந்து நம்ம செல்லுக்குள்ள நுழையாம பாத்துக்குது, அதுதான் ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஆனா அது வைரஸ் இருந்தாதான் செய்யும், வைரஸ் வரத்துக்கு முன்னாலேயே அந்த செல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் இது வந்து ப்ரொஃபிலாக்சிஸ்க்கு அட்வைசபிள் கிடையாது அப்படின்னு சொல்றேன். மேலும் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து உதவி எண்கள் கொடுத்துருக்காங்க, டெலிஃபோன் நம்பர்ஸ் நீங்க எல்லா இடத்துலயுமே அவைலபிள். முதல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஆன்லைன்ல போனீங்கன்னா நிறைய வந்து ஆப்ஸ் வந்துருச்சு, இப்ப நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதுல உங்களை ஃபாலோஅப் பண்ணுவாங்க. இல்ல போன் மூலியமாக கவர்மெண்ட் டெசிக்னேட்டட் போன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு, உங்க சந்தேகங்கள் இருந்தா அங்க போன் பண்ணி கேட்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு நீங்க மணிப்பால் பேஷண்ட்ஸா கூட இருக்கலாம், உங்களுக்கு டாக்டர்ஸ் மூலியமா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா நீங்க மணிப்பால் மருத்துவமனைக்கு போன் பண்ணீங்கன்னாக்க எங்களுடைய டாக்டர்ஸ்கள் உங்களுடைய சந்தேகங்கள் கூட நிவர்த்தி பண்றதுக்கு உதவும். அதே மாதிரி இப்ப நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலரா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப நீங்க 15 நாளைக்கு முன்னால வந்திருப்பீங்க, டாக்டர் உங்களை 15 நாளுக்கு அப்புறமா வர சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல அப்படின்னாங்க, நீங்க வந்து இங்க மணிப்பாலுக்கு போன் பண்ணீங்கன்னாக்க அவங்க கன்சர்ன் டாக்டர்ஸோட இதை ஆன்லைன்ல கூட நீங்க கன்சல்ட் பண்ணி மருந்துகள் மேற்கொண்டு வாங்கலாம், இல்ல போன் மூலியமாக கூட கன்சல்ட் பண்ணலாம். அதனால மருந்துகளை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, நீங்க வந்து மணிப்பால் மருத்துவமனைக்கு போன் பண்ணி அந்த கன்சர்ன் உங்க டீடைல் சொல்லி உங்க டாக்டர்ஸ் சொன்னீங்கன்னாக்க ரிசப்ஷன்ல இருந்து கான்டாக்ட் பண்றதுக்கு உதவி செய்வாங்க. வேற ஃபைனல் டச் அப் அனைவரும் ஒன்றுபடுவோம், நோயை எதிர்த்து விரட்டுவோம். நன்றி.